Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். அதே நேரம் கசப்பு கம்மியா தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்க ஒரு pan எடுத்து வச்சிருக்கேன். அதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக நம்ம வணக்கிக்கலாம். எவ்வளோக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு நம்ம பாவக்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வணங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாவக்காயை சேர்த்துடலாம். நான் பாவக்காய் வந்து கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காக புளியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லெமன் கலரு புளிஞ்சு விட்டு உப்பு சேர்த்து விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கசப்பாகவே பிடிக்கணும், நீங்கள் அப்படியும் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் இந்த புளியில் ஊற வச்சு செஞ்சுருக்கேன். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வணக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். 2 நிமிஷம் அப்படியே சும்மா தண்ணியும் சேர்க்காமல் அப்படியே இருக்கும். இப்போ அதில் நம்ம மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தை ஏற்ற வரைக்கும் குறைச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறி மசாலா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்கிறனால நீங்கள் வேணால் ஜீரகத்துக்கு பதிலாக ஜீரகத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துக்கப்புறம் நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணியே இல்லாமல் அப்படியே தாம நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்ல பாவக்காவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்கலாம். அப்போ நான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாதி கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குட்டீஸ்க்கும் செஞ்சு சாப்பிடுங்க. இதில் கசப்பு அந்தளவுக்கு தெரியாது, நல்லா சுவையாக கறி மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுருங்க. வாழ்க வளமுடன்.